இதான் இயக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. இந்த வேகத்தை கூட்டி குலைக்கிற மாதிரி இதில் ஸ்டியரிங் இருக்குது. இப்படி இருந்து பார்த்து கொண்டு முன்னுக்கு இருந்து போகிறது தான் இந்த பரமேளங்கள் அதுகள் எல்லாம் அடித்து தான் வந்து இங்கே திருவிழா நடக்கிறதான் வெளிப்படாரியம்மன் கோயில்னு நினைக்கிறேன். இந்த பிரதட்டை அடித்து கொண்டு அவனை நேர்த்தி கடன் போல பிரதட்டை அடித்து கொண்டிருக்கிறேன். அச்சச்சோ, இன்ஜினுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். புகை அடிக்க போகுது. அவ்வளோதான் இருக்கும். கோபுரம் தெரியுது அந்த பக்கமாக. ரெட்டங்காளி முருகன் கோயில்னு சொல்கிறது. திருவிழா டைம் எல்லாம் இங்கேதான் வந்து தீர்த்தமாடுறது. வணக்கம் ரோஹலே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் நைனாதீவில் இருக்கிறோம். அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அண்மித்து இருக்கிற தீவுகளுக்கு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் குறிப்பிட்ட ரெண்டு மூணு தீவுக்கு பயணம் செஞ்சிட்டோம். இன்றைக்கு வந்து நாங்கள் கடல் கடந்து எங்களோட பைக்கையும் வந்து போட்டில் ஏற்றி கொண்டு வந்து நைனாதீவில் நிற்கிறோம். நைனாதீவில் ஏற்கனவே இதுக்கு முன்னே ஒரு காணொலி எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தொடர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக இந்த நைனாதீவு தீர்த்தக்கரைகள் மற்றது நைனாதீவுக்கு உள்ளுக்குள்ள உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் தீவுக்கு வந்த இந்த சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அதாவது பிடாரி கோயில்னு சொல்லி, பிடாரியம்மன் கோயில்ன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் பார்ப்போம். அதே நேரத்தில் நைனை நாகபூஷணி அம்பாள் கோயிலுண்ட தீர்த்தக்கரை வந்து பார்த்திங்கன்னா அங்கால கடற்கரையோரமாக இருக்குது. நாங்கள் அங்கேயுமே போகிறோம். அடுத்தது காட்டுக்கந்த சுவாமி கோயிலுன்னு சொல்லி இன்னொரு கோயிலுமே இருக்குது. அப்படி ஒவ்வொரு கோயில்களாகவும் பார்க்க போகிறோம். இங்கே உள்ள விஷயங்களையுமே பார்க்க போகிறோம். மற்றது இதில் ரெண்டு மூணு ஸ்கூலுகள் இருக்குது, ஃபேமஸான ஸ்கூல். ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த தீவில் தண்ணி பிரச்சனை, அது மட்டும்தான். ஆனால் இப்போ அது வந்து வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கணும். அந்த கடல் தண்ணியை எடுத்து வந்து அதை சுத்திகரிப்பு செஞ்சு விநியோகிச்சு கொண்டிருக்கணும். நல்ல விஷயம் அது. வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் வேண்டாம், போன காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். உங்களை பாருங்கள், இவ்வளோ பனைமரங்கள் உண்டு. இந்த யாழ்ப்பாணத்தை சுற்றி கொஞ்சம் தீவுகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தீவும் அதே நேரத்தில் இந்த கோயிலுக்காண்டியே அதிகளவான மக்களுமே வர்றவ திருவிழாவும் இனி வர்ற காலத்தில் நடக்க போகுது. இந்த மாதம் 19ஆம் தேதி அதுக்கு வந்து படகு சேவையில் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது குறிப்பிட்டு சொல்லணுமெண்டா வேறு வேறு இடங்களுக்குலேருந்து வந்து இந்த கோயிலை தரிசிக்கிறதுக்கு அதிகளவான ஆக்கள் வாரது வளமை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வேலியாக வந்திருக்கிறோம். இந்த தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தில் ஒல்லாந்தர் போத்துக்கேயர்கள ஆளுகையில் இருந்திருக்கு. அவர்கள் வந்து இந்த தீவுகளை வந்து அவர்களுடைய கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கிறதுக்காண்டி இந்த தீவுகளை வந்து அவர்களோட வசம் வச்சுருந்தவ. அதே நேரத்தில் இந்த தீவுகள்ன மறுபெயர்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாகதீவு, மற்றது மணிபல்லவம், மணிபல்லவ தீவு, நரித்தீவு, அப்படி கன பெயர்களால் சொல்லியிருக்கணும். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீவும் கூட. பாருங்க, நாங்கள் இப்போ தீவுண்ட பின்பக்க கடற்கரைக்கே வந்துட்டு மட்டும் தான் சொல்லலாம். இது வரைக்குமே தார் ரோட் இருந்தது. இங்கால அப்படியே ஆஃப் ரோட் தான், ரோட் எதுவுமே இல்லை. கிரவல் மாதிரி மணல் ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென் அந்தோனிஸ் சர்ச்ன்னு சொல்லி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 4 மதத்தவர்கள் வழிபடுற கோயில்கள் எல்லாமே இருக்குது. சர்ச் பார்த்துட்டோம், விஹார பார்த்துட்டோம், பள்ளிவாசல் பார்த்துட்டோம், அம்மன் கோயிலும் பார்த்துட்டோம். இந்த ரோட்டால் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் நாங்கள் பிடாரி அம்மன் கோயிலுக்கு போய்கொள்ளலாம். இப்போ அங்கே தான் முதலாவதாக போகிறோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கந்த சுவாமி கோயிலுக்கு போகிறோம். இதில் இடம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. நெடுந்தீவிலேயும் இதே மாதிரி ஒரு ரோட் இருந்தது, ஆனால் அது ஃபுல்லாக வெளியாக இருக்கும். இப்படி மரங்கள் எல்லாமே இருக்காது. நாங்கள் அடுத்ததாக நெடுந்தீவுக்கு தான் போகிறோம். இல்லை பாருங்க, கோயிலுக்கு ஐஸ்கிரீம் வேனெல்லாம் போய்கொண்டிருக்கு. இப்படியே இந்த ஐஸ்கிரீம் வேனை பின்தொடர்ந்து போனாலே சரி. பாட்டு சத்தமெல்லாம் கேட்குதுங்கால இந்த தீவில், இந்த கோயிலுக்கு வந்து தீவுண்ட எல்லா முனையிலையும் இருந்து ஆக்கள் வர்றத நாங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுலேயுமே பாருங்க, கன பேர் கோயிலுக்கு போகிறதுக்கு இதில் நிற்கணும். இதில் வந்து இந்த பிரதட்டை அடித்து கொண்டு அவனை நேர்த்தி கடன் போல் பிரதட்டை அடித்து கொண்டிருக்கணும். ஆனால் சும்மா ஜோஜி பாருங்கள், நல்லூர் கோயிலில் மணல் தரையில் பிரதட்டை அடிக்கிறதுக்கே பயங்கர கஷ்டம். ஆனால் இப்படி கல் மண் உள்ள ரோட்டுகளில் பிரதட்டை அடித்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிட்டேயே வந்துட்டோம். பிடாரி அம்மன் கோயில் இல்லை பாருங்க, பிடாரியம்மன் கோயில் தேவஸ்தானம்னு சொல்லி போட்டிருக்கு.
திருவிழா நடக்குது, நான் கதைக்கிற விழுதுக்கு கேட்குமா தெரியாது. பொங்கல் எல்லாம் நாங்க வர்றதுக்கு முதலே முடிஞ்சது. நாங்கள் கோயிலுக்குள்ள போகைக்குள்ள இந்த பிரதட்டை அடிச்சு கொண்டு வந்தாக்கள் இப்பயுமே வந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக கல் ரோட்டால் பயங்கர கஷ்டம், முள்ளுகள் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த கோயில் திருவிழாக்குள்ளே போயிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த கோயில் திருவிழா சம்பந்தமாக சில தகவல்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து முறைப்படி அதாவது வந்து இந்த பரமேளங்கள் அதுகள் எல்லாம் அடித்து தான் வந்து இங்கே திருவிழா நடக்கிறதாம். முதலாவது திருவிழாவில் வந்து கொடியேற்றுறதுக்கு பதிலாக அந்த கும்பம் இருக்குதான், அந்த கும்பத்தை வைப்பினுமாம். அதுக்கு பிறகு கடைசி திருவிழா நாளைக்கு, அதுக்கு பிறகு அந்த கும்பத்தை சரிப்பினுமாம்னு சொல்லியிருந்தவ. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலி கொடுக்குற பூசைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்து பூசணிக்காயை வச்சு அதைத்தான் வெட்டி பலி கொடுப்பினுமாம். கொஞ்சம் வித்தியாசம் உள்ளபடி இங்கே வந்து நாங்கள் உள்ளுக்கே போய் பார்த்துனாங்க, நல்ல வித்தியாசமாக இருந்தது. பொங்கல் எல்லாம் அதிகளவான ஆட்கள் வந்து அதில் பொங்கி வச்சுருந்தவன். நாங்கள் போக லேட் ஆகிட்டு இல்லாடி அதையுமே வந்து காட்டியிருக்கலாம். பிடாரியம்மன் கோயில் நைனாதீவில் இப்படி தான் நடக்குது. இதுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள கோயில்களையும் நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க அப்படியே மேற்கொண்டு பயணிப்போம். காட்டு கந்த சுவாமி கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, வீடுகள் ரோட். இந்த இடத்துல ரோட்டே இல்லைனா அதிகளவான ஆக்கள் வந்ததாலே எல்லாம் இந்த பிரதட்டை செஞ்சு கொண்டு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். இதிலே இருந்துட்டு அடுத்ததான் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தீர்த்த கிடைக்க போகிறோம். லோஞ்ச் வந்து வந்து பார்த்திங்கன்னா குறிகட்டுவானுக்கும் நைனாதிவனுக்கும் ஒவ்வொரு அரைமணத்து ஏலத்துக்கு ஒருக்காவே இருக்குது. திருவிழா நேரங்களில் கொஞ்சம் கூடவா ஓடுமாம், அதால் பிரச்சனை இல்லை. 5 மணி மட்டுமே, பின்னேரம் 5 மணி மட்டும் நாங்கள் போட்டுகளை எடுத்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இதை வெள்ளனை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து நெடுந்தீவுக்கு போகிறோம். அதால் வந்து அடுத்தடுத்த இடங்களை வெள்ளனை பார்த்துட்டு நாங்கள் திருப்ப குறிகட்டுவானுக்கு வெளிக்கிட போகிறோம். காட்டு கந்த சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த கோயில், இதில் முன்னுக்கு இருக்கு பாருங்கோ. ஓரளவான சின்ன கோயில் தான், ஆனாலுமே நல்ல ஒரு சூழலில் இருக்குது பாருங்கள். சுத்த வர மரங்கள், நல்ல குளிர்மையான இடம். ஒரு சுவாமின்ற ஒரு சிலை வச்சுருக்கு. நைனாதீவு தவத்திற்கு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் என்ற ஒரு நினைவு மகா சமாதியில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். நல்லா இருக்குது இந்த இடம். மரச மரத்துக்கு கீழே பாருங்கள் அவர்கிட்ட சிலையுமே வந்து இதில் அதில் வடித்து வச்சுருக்கேன். இந்த சிலையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கந்த சுவாமி கோயிலுமே இருக்குது. அவருடைய சமாதிக்கு பின்பக்கமாக இருக்குது இதில் பாருங்கள். இதுதான் கோயிலுடைய முன்பக்கம். ஐயோ, முன்னுக்கெல்லாம் கல் போட்டிருக்கீங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கந்த சுவாமி ஆலயம். இதுக்கு பின்னுக்கு தான் நான் காட்டினவருடைய சமாதியுமே இருந்தது. இதில் பார்த்திங்கன்றாலே தெரியும், முருகன் கோயில் முன்னுக்கு கோபுரம் நல்ல பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் அந்த காட்டுக்கந்த சுவாமி கோயில். இதிலிருந்து நாங்கள் அடுத்ததாக தீர்த்தக்கரைக்கு போக போகிறோம். நாங்கள் தீர்த்தக்கரை அண்டின பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், இதுதான் அந்த இடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் தெரியுதானே, அதுவும் இப்போ குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னே தான் காட்டினது. இப்போ 1-2 வருஷம் தான் இருக்கும், அதுக்கு முன்னே தான் அதுவுமே காட்டினவன். இதுதான் நைனாதீவு நாகபூஷணி அம்மாள் கோயிலினுடைய தீர்த்தக்கரை. கோயில் வந்து அந்த திசையில் இருக்குது, ஆனால் தீர்த்தக்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையில் இருக்குது. போன முறை வரைக்க இந்த திருத்த வேலைகள் எல்லாம் நடந்திருக்கும். அப்பேக்குள்ளே நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தக்கரை. இந்த கட்டிடங்கள் எல்லாம் போன முறை வரைக்குள்ளே இல்லை, அதுக்கு பிறகு தான் கட்டியிருக்கணும். இதில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ திருவிழா டைம் எல்லாம்
இதுதான் வந்து தீர்த்தமாடுறது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா தீவண்ட அங்காளி முனையில் இருக்குது. ஆனால் இது வந்து எதிர் திசையில் உள்ள ஒரு முனையில் தான் இருக்குது. நீங்கள் மேப்பில் நான் இதில் சைட்டில் போடுவேன், அதை நீங்கள் பார்த்தீங்க என்றாலே தெரியும். அதில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. இந்த தண்ணி டேங்க் தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னம் நான் வரைக்க கட்டி கொண்டிருந்தவன் பெஞ்சால் கட்டிட்டினேன். எதையுமே கிட்ட போயிட்டு இருக்கா பாபம். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைக்கையாக இருக்குது. இந்த கடல் வைக்க, அதே நேரத்தில் இந்த மணல் இருந்து மூத்து கடிக்கிற வைக்க பயங்கர வைக்கையாக இருக்குது. இதில் பாருங்க, இதுதான் அந்த தண்ணி டேங்க். இந்த நைனாதீவில் எல்லா வசதியுமே இருக்குது. நான் பார்த்த வரைக்குமே கரண்ட் இல்லையண்டு கூட இல்லை, எல்லா நேரமுமே கரண்ட் இருக்குது. தண்ணியுமே இப்போ ஓகே சரி செஞ்சிட்டினும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவான கோயில்கள் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, எல்லாமே சகல வசதிகளுமே இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டங்காளி முருகன் கோயில்ன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போகிறோம். அடுத்ததாக வந்து இதில் நைனாதீவு மகாவித்தியாலயம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அஞ்சல் அலுவலகம் நைனாதீவுன்னு போட்டிருக்கு. நைனாதீவுக்குரிய போஸ்ட் ஆஃபீஸ் ஓரளவான குட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதான் வந்து நைனாதீவு மகாவித்தியாலயம். யாராவது இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த காணொலியை உங்களோட பள்ளிக்கூடத்தில் படித்தாக்கள் இப்போயுமே நட்பு வட்டாரத்தில் இருப்பினும் அவைக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓஎல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு, அதால் உள்ள போகலாது. நைனாதீவு மகாவித்தியாலயம் ஆரம்பம் வந்து 1946 இது கட்டியிருக்கணும். ஸ்கூலை பார்த்துட்டோம். ஸ்கூலுக்கு எதிரிலேயே போகிற இந்த இலையினால் நாங்கள் போனோம்டா. அதில் கொஞ்ச தூரத்தில் இந்த ரெட்டங்காளி முருகன் கோயில் வரும். போன முறை நான் வரைக்கும் அது திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இதில் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலுண்ட விளையாட்டு கிரவுண்ட் இருக்குது. அதுக்கு எதிரில் இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயில், ரெட்டங்காளி முருகன் கோயில்னு சொல்கிறது. போன முறை வரைக்கெல்லாம் இந்த மதில் சுவர்கள் எல்லாமே இல்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் மதில் சுவர்கள் எல்லாம் இருக்குது. அதே இதில் திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த பிடாரி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் இப்போ போட்டு வர போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாமே நைனாதீவில் சுற்றி பார்த்துட்டோம். தங்கியிருந்த வீட்டுன்ற துறப்பை வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட கொடுக்க போயிருந்த நாங்கள். போகிக்க திருப்பவுமே பிடாரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்த நாங்கள். அங்கே வந்து இன்றைக்கு வேள்வி மாதிரி, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் புலம்பெயர் தேசத்துலேருந்து அதிகளவான ஆட்கள் வந்து வந்திருந்தவை. அதில் கொஞ்சம் பேர் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டு சந்தோஷமாக கதைச்சவை, நல்லா கதைச்சிச்சு. நம்ம என்ன சொல்கிறேன், எங்களோட வீடியோ பார்க்குறாங்க நல்லா செய்கிறீங்க அப்படி இப்படின்னு கதை கேட்க எங்களுக்கு அந்த அதை சொல்கிற விஷயங்களை கேட்கே நல்லா இருந்துச்சுது. அதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெருந்திரளான மக்கள் வந்து வந்திருந்தவை. குறிப்பாக வந்து சொல்லணும்னு சொன்னால் அதிக அளவுக்கு மடைகள் எல்லாம் பரவ போயினும். அதுக்கு பிறகு வந்து இந்த பூசைகள் அதுகள் எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்க வித்தியாசமாக இருந்தது. சர்பத் போய் குடித்த நாங்கள் சூப்பராக இருந்துச்சு. நான் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட அந்தளவுக்கு நல்ல டேஸ்டான சர்பத் கிடைக்குமான்றது ஒரு கேள்வி. இந்த வெயிலுக்கு அந்த கோயிலில் நாங்கள் திருப்ப போயிட்டு அதில் துறப்பு கொடுக்க 2 தடவை சர்பத் வாங்கி குடித்த நாங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்குதுறைக்கு போய்கொண்டிருக்கிறோம். இறங்குதுறைக்கு போயிட்டு அதிலேருந்து போட் எடுத்து நாங்கள் குறிகட்டுவானுக்கு போயிட்டு குறிகட்டுவானிலேருந்து நாங்கள் நெடுந்தீவுக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கோயில் தான், இதுதான் இறங்குதுறை. பாவம் போயிட்டு நாங்கள் அப்படியே பயணத்தை வலிக்கிட்ட போகிறோம். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நைனாவது பிடிக்கும். அந்தளவுக்கு பிடிக்குமே என்னென்றா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரணோட நான் அடிக்கடி இங்கே வரனான். அவன் என் வீடு இங்கே இருக்குது, அதில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஓயல் எழுதினதுலேருந்து அடிக்கடி வருவேன். அந்த வகையில் நைனாவது பயங்கரமாக பிடிக்கும். இதில் பாருங்க, போட்டுகள் எல்லாம் நிற்கிது. நாங்கள் இதில் எங்களோட போட் வந்தோடனே நாங்கள் இதிலேருந்து வலிக்கிட போகிறோம். அவள் போய் பைக் அனுப்பாட்டுவோம் முதல்ல. இப்போ இதில் லோஞ்சி வந்துட்டு இதில் பாருங்கள் வந்தாக்கள் ரங்கினம். இதில் மேலையும் இருந்து போகக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். நாங்கள் முதல் வந்த லோஞ்சியில் மேலே ஃபுல்லாகவே வெளியாக இருக்கும். ரங்கின உடனே பைக்கை ரக்கினம்.
லாட்ஜியில் உள்ளுக்கு உங்களை காட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். இதில் பாருங்க, சுவாமி தட்டு மாதிரி வச்சு இதில் படங்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன். இதான் இயக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது, இந்த வேகத்தை கூட்டி குலைக்கிற மாதிரி. இதில் ஸ்டியரிங் இருக்குது, இப்படி இருந்து பார்த்து கொண்டு முன்னுக்கு இருந்து போகிறது தான். கீழேயுமே வந்து இடம் இருக்குது. இதில் பாருங்க, ஆக்கள் இருக்கிறதுக்கு இருக்கைகள் வச்சுருக்கணும். அப்படி கீழேயுமே வந்து ஆக்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். இதில் வந்து தனியாக வந்து ஆக்கள் குடும்பமாக புக் பண்ணி வந்திருக்கணுமோ இல்லையோ தெரியலை, கேட்டு பார்ப்போம். இல்லாட்டிக்கு இன்னொரு அரை மணத்தேலம் வெயிட் பண்ணால் அடுத்த லோஞ்சியில் நாங்கள் போய்க்கொள்ளலாம். பயங்கர காற்றாக இருக்கு இன்றைக்கு. அந்த போட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையர் பண்ணி தான் போயினோம், அப்போ இதில் தான் ஏற்ற வேணும். இது அடுத்ததாக வலிக்கிடும். ஓகே, அது மாதிரி ஏற்றியாச்சு. முன்முறைக்கு படிங்க. அச்சோ, இன்ஜினுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். புகை அடிக்க போகுது எனக்கு. இன்ஜினுக்கு பக்கத்தில் வரும், புகை அடிக்க போகுது. இன்ஜின் கீழே சரியா? இதை வந்து இப்போ காத்தண்ட வழியாக இதில் கட்டையோட சேர்த்து கட்டினும் பின்சில்ல வந்து. ஓ, இது கொஞ்சம் சின்ன போட், பயங்கரமாக ஆடுதா அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் சின்ன போட், அதே நேரத்தில் பின்சில்ல வந்து இந்த கட்டையோட சேர்த்து கட்டி வச்சுருக்கணும். கியர்லேயும் போட்டு தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். முறை கேமே மாற்றி வச்சுருந்தா சரி. அங்கால பாருங்க, இன்னும் ரெண்டு தோணி வருது. இப்போ அடுத்தது வந்து இது வலிக்கிட போகுது. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போகுது. 11:30, 12:30 என்று சொல்லி சரியாக நேரம் தவறாமல் போய்கொண்டிருக்கணும். என்ன, இப்போ இன்ஜினுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இந்த புகைப்போர் இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. பயங்கரமாக ஆடுது. தினுஷ், அந்த போட்டோடையது ஆடுது இல்ல, முக்குத்தனம் ஆடுதுண்ணே. ஆடுமோ, காற்றுக்கு என்ன ஆடும். அதில் பாருங்க, அடுத்த தோணியில் ஆக்கள் வந்துட்டோம். இந்த லோஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோலர் படகைத்தான் வெட்டி மாற்றி அமைச்சு செய்கிறவைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது இந்த வீடியோ பார்த்து இது சம்மந்தமாக தெரியுமெண்டா, கட்டாமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்த லோஞ்சியும் வந்துட்டு. அப்பா, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது ஆனால் முக்குத்தனமாக ஆடுது. கோப்ரோவில் எடுக்கிற வழியாக இந்த வீடியோ ஆடாமல் தான் பெறும், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, முக்குத்தனமாக ஆடுது இது. ஓகே, அவ்வளோ பாருங்க, கோபுரம் தெரியுது அந்த பக்கமாக. இதிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்தில் நாங்கள் அங்கால குறிகட்டுவானுக்கு போய் சேர்ந்துருவோம். ஏற்கனவே நாங்கள் வார வீடியோ வந்து நாங்கள் உங்களை வடிவாக காட்டியிருப்பேன். இந்த அனுபவம் வேணுமெண்டா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். திருப்பவும் ஒரே விஷயத்தை காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இனி இறங்குற குறிகாட்டுவான் இறங்கு துறையில் போயிட்டு இப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஒரு 15 நிமிஷம் பயணம் செஞ்சு குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு கிட்டே வந்துட்டோம். நாங்கள் அடுத்ததான் வந்து குறிகட்டுவான் இறங்குதுறையிலேருந்து நெடுந்தீவு நோக்கி இந்த திசையில் நாங்கள் பயணம் செய்ய வேணும். நெடுந்தீவு பயணம் செய்யக்கிலே இந்த நைனாதீவெல்லாம் கடந்து தான் போக வேணும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போட் பயணம். அதுக்கு பிறகு நெடுந்தீவில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். கட்டாயமாக சேனலுக்கு இப்போ தான் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் போயிட்டு அடுத்ததாக பைக் இறக்குறதா மிச்சம். ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த பயணம். நைனாதீவு இது வரைக்கும் பார்க்காதாக்கள் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்கோ. ஒரு தீவு தான், யாழ்ப்பாணத்துக்கு அண்மித்திருக்கிற தீவு. அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தை அண்மித்திருக்கிற தீவுகளுக்கு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். நேரமாக இதில் ஒரு போட் தரிச்சு நின்றது, அதை எடுத்த அப்புறம் தான் இதை கொண்டு அதில் பார்க் பண்ணலாம் தானே. அப்போ இப்போ அதை வலிக்கிட்டோன்னா போயினும். ஆனால் அந்த போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கச்சதீவுக்கு நாங்கள் போனாங்கள்.
மேலையும் வந்து கிணவேர் இருக்கலாம், கீழையும் இருக்கலாம். அதில் இப்போ கிணவேர் அடைஞ்சு ஏற்றி கொண்டு போயினும். இப்போ நாங்கள் குறிகட்டு நிறங்குதுறைக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இனி பைக் இறக்கிட்டு வலிக்கிற வேண்டியா. அவங்கள பாருங்கோ, அந்த சாமான்கள் எல்லாம் தீவகங்களை கொண்டு போகிறது, கல் மண் மற்றது எந்த வகையான சாமான்களாக இருந்தாலுமே இப்படி டிராக்டரில் கொண்டு இதில் நிப்பாட்டின உடனே அதுவே வந்து இந்த போட்டுகளை ஏற்றின பிறகு போட்டில் இருந்தாலும் எல்லா இடங்களுமே கொண்டு போகிறவ. அதுதான் நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதில் ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நெடுந்தீவுக்கு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், கணவேர் வந்து வெறியினும் சிங்களாக்கள் வெளிநாட்டவர்கள். நாங்கள் எங்களுக்கு முன்னம் வந்து வந்திருந்த அந்த ப்ரைவேட் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் எல்லாம் வந்திருந்தவ.